பண மோசடி புகாரில் சிக்கிய ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனத்தின் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மாவட்டங்களின் இயக்குநர் உட்பட இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் ஸ்ரீராம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீராம் வணக்கம், இது குறித்த விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? வணக்கம் சுந்தர்ஜா. வேலூரை தலைமையிடமாக கொண்டு இயங்குவது ஐஎஃப்எஸ் என்கின்ற இன்டர்நேஷனல் பைனான்ஸ் சர்வீஸ். இந்த நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் பொதுமக்களிடம் முதலீடு பெற்று 1 லட்சம் ரூபாய்க்கு 8000 அதிக வட்டி தருவதாக கூறி பல ஆண்டுகளாக இந்த மோசடியில் ஈடுபட்டதாக புகார் மனு அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இயக்குநர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டவர்களுடைய சூழ்நிலையில் காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை 3 மாவட்டங்களுக்கு இயக்குநராக இருந்தவர் ஜெகன் என்கின்ற ஜெகநாதன் அவரை 6 பிரிவின் கீழ் கைது செய்திருக்கிறார்கள். அவர் கிட்டத்தட்ட இந்த 3 மாவட்டத்தில் மட்டுமே 5000 கோடி ரூபாய் பொதுமக்களிடம் நிதி பெற்றதாகவும் அதுக்கு 2 மாதங்களாக வட்டி தராததால் அவர் மீது புகார் அடிப்படையில் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இதேபோல் குப்புராஜி என்பவர் கணக்கில், வங்கி கணக்கில் ஒரே நாளில் 8 கோடி ரூபாய் வந்திருக்கு. அதற்கான விளக்கத்தை கேட்டதற்கு அதுக்கு முறையான பதில் அளித்தாலும், அதே போல் இவரும் முதலீடு பெற்றதன் காரணமாக இருவர் மீது 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே மின்மினி சரவணன் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது 3 பேர் இயக்குநராக இருந்தவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 10 மாவட்டம் அதிக வட்டி தருவதாக கூறி 1000 கோடி ரூபாய் முதலீடு பெற்றிருக்கிறார்கள். அதற்கு வட்டி தராததால் தான் அடுத்தடுத்து கைது படுறது. மேலும் 3 பேரை தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். இதற்கு இயக்குநராக தலைவராக இருக்கக்கூடியவர் நாராயணன் அவர் வெளிநாட்டுக்கு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. அவரையும் கைது செய்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் அமலாக்க போலீசார் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த புகார், அடுத்தடுத்து புகார்கள் கிட்டத்தட்ட 1500 புகார்கள் தற்போது வந்திருப்பதாகவும், அந்த புகார் அடிப்படையில் யார் யார் இந்த முதலீடு பெற்றார்களோ அவர்களை கண்காணிக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது ஜெகன் என்கின்ற ஜெகநாதன் மற்றும் குப்புராஜ் இருவரும் 6 பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள்.